Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஃபுட் பத்தி சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் லைஃப்ல. ஓகே, சோ ஒவ்வொரு ஃபுட் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து சொல்றோம், இந்த ஃபுட் எப்படி இருக்கு, இந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது, இங்கிலீஷ்ல வந்து டிஸ்கிரைபன் அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்ப என்ன சாப்பிடுற, அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதாவது டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனாலதான் நான் அந்த டிஸ்கிரைபிங் ஃபுட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இன்னொன்னு மாதிரி நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த ஃபுட் எப்படி டேஸ்டா இருக்கு அப்படின்றத கேட்க போறோம் சரிங்களா? ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதை பாருங்க சரிங்களா? பிகாஸ் நம்ம குட்டி பிள்ளைங்க சொல்லி கொடுக்கறது அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு வந்து ரொம்ப லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமா வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஃபைன். தி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்வீட். ஸ்வீட்னா நம்ம மைண்ட்ல வர்றது என்ன, கேண்டி. அப்படித்தானே, கேண்டி, பாயசம், இது அது எல்லாமே ஸ்வீட். அம்மா எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் ஸ்வீட் இல்லாம செய்யாத அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸ்வீட்ஸ்னு எடுத்துக்கிட்டா. சோ அதுல ஸ்வீட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற இது என்ன அப்படின்னா ஸ்வீட். ஓகேங்களா? ஸ்வீட்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட். வாயில பட்டாலே நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள், த ஃபுட் இஸ் வெரி ஸ்வீட், த பாயசம் இஸ் வெரி ஸ்வீட், ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொன்னா இனிக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அவங்கள அந்த வேர்ட் நீங்க சொல்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். யூ ஆர் சோ ஸ்வீட் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ ஸ்வீட் தான், பட் நம்ம சொல்றத அப்படி சொல்றேன்னா யூ ஆர் சோ ஸ்வீட் அப்படி சொன்னா அவங்க ஹாப்பி ஆவாங்க இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஸ்வீட். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிட்டர். யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காது? அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காது அப்படின்றது, எனக்கு பிடிக்காது பாவக்காய், பட் என்னோட அம்மா சாப்பிட்டு 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 சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்காதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா? அதாவது பிட்டர் அப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கசப்பு. ஓகேங்களா? இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஃபுட்ல பிட்டர் வந்து கசப்பு, அவரோட எனக்கு வந்து ஒரு கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது? ஐ எம் ஹேவிங் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம். The bitter god is very bitter in taste. Okay, the medicine is very bitter. So, இதெல்லாம் பிட்டரோட எக்ஸாம்பிள்ஸ். கசக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பிட்டர்னு சொல்றோம் சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோர். சோர்னா நமக்கு ஞாபகம் வர்றது லெமன். The lemon is very sore. The chocolate is very sore. புளிப்பு. I don't want to remember the sore memories. என்னோட அந்த புளிப்பான அனுபவங்களை நான் வந்து மெமரி பண்ண விரும்பல. புளிப்பான அப்படின்னா கசக்கிறத வந்து சொல்ற மாதிரி தான் புளிக்கிறதும், நமக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை நினைச்சாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம புளிப்பான எண்ணங்கள்னு சொல்றோம். The tamarind rice is very sore அப்படின்னு சொல்றோம். He is very sore in nature. சொல்லலாங்களா? ஸோ இதெல்லாம் சோருக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளெண்ட். பிளெண்ட்னா எந்த டேஸ்டுமே இருக்காது, எந்த எந்த உணர்ச்சியுமே இல்லாத மனுஷங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். ஷீ இஸ் வெரி பிளெண்ட் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த உணர்ச்சியுமே இருக்காது. நீங்க திட்டினா கூட அப்படியே இருப்பாங்க, அவங்கதான் பிளெண்ட் பீப்புள்னு சொல்றது. அதே மாதிரி ரைஸ்ல அதேதான். இப்ப நமக்கு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன மாதிரி ஃபுட் அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க? கொஞ்சம் பிளெண்டா, அதாவது எப்படி சொல்றது, பிளெண்ட்ன்னு சொல்ல முடியாது, மைல்டு தான் சொல்லுவோம். கொஞ்சம் பிளெண்ட் டேஸ்டா இருக்க, என்னோட நாக்குக்கு எதுவுமே தெரியல மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் பிளெண்ட். ஐ எம் வெரி பிளெண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப பிளெண்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த டேஸ்டுக்கு தான் பிளெண்ட்னு நேம். அண்ட் ரிச், ரிச் ஃபுட்ஸ் தான் நிறைய மினரல்ஸ், நிறைய கால்சியம், நிறைய இது ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஃபுட் தான் வந்து ரிச். எப்படி ரிச் பீப்புள் கிட்ட வந்து நிறைய பணம், நகை, சொத்து, பில்டிங்ஸ், அசையும் சொத்து, அசையா சொத்து, இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம ரிச்னு சொல்றோமோ அதே மாதிரி ஃபுட்லயுமே ரிச்னா அதுல எல்லா டைப் ஆஃப் திங்ஸும் கலந்து இருக்கணும், அதுதான் ரிச் ஃபுட்ஸ். ஓகே, அப்போ த ஃபுட் இஸ் ரிச் இன் நேச்சர். த சாலட் இஸ் ப்ரிப்பேர்ட் வித் சம் ரிச் ஃப்ரூட்ஸ்.
அதே மாதிரி ஷீ இஸ் ஹேவிங் அ ரிச் மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரிச்னா நமக்கு ஒன்று மினரல்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பணக்கார மீல்ஸ் சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, ரெண்டுமே அக்செப்டட். ஓகே, அடுத்து இது என்ன, இதை பார்க்குறப்ப என்ன தெரியுது, இட் இஸ் சில்லி இல்லை ஹாட், ஸ்பைசி சிக்கன், ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படி சொல்கிறோம். ஹாட் அப்படியே பட்டாலே மூக்கு நாக்கள் கண்ணு தண்ணி அப்படியே பொது பொதையாக ஊறும். ஸோ இது வந்து ஹாட்டாக ஃபுட்டு, அந்த உரப்பாக இருக்குன்னு சொல்லலாம், அதுக்கு வந்து ஹாட். The food is very hot. The vegetables, curry is very hot. Okay? அப்படினா ரொம்ப உரக்கிதுன்னு அர்த்தம். I feel very hot-னாலும் நமக்கு அதை என்ன சொல்கிறோம், அது வந்து வேர்க்கிறது ஒரு மாதிரி, அதுவுமே உங்கள் பாடி டெம்பரேச்சர் அந்த உஷ்ணம் அதை சொல்கிறோங்களா, அதான் ஹாட். ஸோ த சிக்கன் 65 இஸ் வெரி ஹாட். அப்போது அந்த ஹாட்டாக இருக்குது, அந்த இது வந்து அந்த உரக்கிது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹாட்டுன்னு மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி மைல்டு, மைல்டுன்னு சொன்னால் உங்கள் காய்ச்சல்லாம் உங்கள்கிட்ட என்ன சாப்பிட சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போறீங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்போ என்ன சொல்லுவாங்க, எப்பா மைல்டாக சாப்பிடுப்பா. மைல்டுன்னா இது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மைல்ட் டேஸ்ட், ஓகே வேற மைல்ட் கலர் ட்ரெஸ் அப்படி சொல்லுவாங்க, பிளாக்காக இருக்கவங்களுக்கு மைல்ட் கலர் ட்ரெஸ் போடுங்க அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுட்டில் வந்து ஈட் சம் மைல்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னால் கஞ்சி குடிக்கணும்னு அர்த்தம், கஞ்சி இட்லி அப்படி குடிக்கணும்னு அர்த்தம். காய்ச்சலை வச்சுட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா காய்ச்சல் சரியாகுமா, அதே மாதிரி தான். அதனால மைல்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்கும் ஃபுட்ஸ் பேர் மைல்ட் ஃபுட்ஸ். அடுத்து சால்ட்டி, எந்த ஃபுட்டு சால்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம லேஸ் வாங்கி சாப்பிட்டோம்ல, அந்த லேஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, நிஜமான சால்ட்டாக, நிஜமான சால்ட் போட்டாவா லேஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லேஸ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் அண்ட் ஆல் த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவங்க ஆட் பண்ணக்கூடிய ஒரு சால்ட் தட் இஸ் அஜினமோட்டோ. எது அது அப்படியே ரொம்ப நமக்கு நாக்கில் ஸ்பைசி, அந்த சால்ட்டி அண்ட் ஒரு மாதிரி ஸ்பைஸு சோறு எல்லாம் கலந்து போட்டு சாப்பிடணும்னா பிள்ளைகளுக்கு அதை டேஸ்ட் பிடிச்சி அதை மாதிரி மாதிரி சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ சால்ட்டினா உப்பாக இருக்கிறது, மேக்ஸிமம் எதுலையுமே நம்ம கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குன்னா சாப்பிட மாட்டோம். ஸோ சீ வாட்டர் இஸ் வெரி சால்ட்டி சொல்லலாம். அதே மாதிரி த ஃபுட் இஸ் வெரி சால்ட்டி, இப்போ நியூவாக குக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா எப்படி இருக்குப்பா சாப்பாடு, இட்ஸ் வெரி சால்ட்டி, சாப்பிட முடியலப்பா ரொம்ப உப்பாக இருக்கு. ஸோ ரொம்ப உப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சால்ட்டின்னு சொல்றோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ப், ஷார்ப் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படியே நாக்கில் வச்சா சுருன்னு இருக்கும் இல்லையா. அப்போ இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஊறுகாய் சாப்பிடுவோம், ஊறுகாய் எப்படி இருக்கும், அதில் எல்லா டேஸ்ட்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும் ஃபுட், அதை வச்சனோடனே உங்களுக்கு ஒரு ஒரு கிர்ன்னு ஒரு ஃபீலிங் வரும், அதாவது அதை சாப்பிடணும்னு அதை டெம்ப் பண்ணும். அதே மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும், இனிப்பு புளிப்பு உறுப்பு அந்த மாதிரி, இனிப்பு இருக்காது உறுப்பு சரி உப்பும் மிளகா இருக்கும் ஜாஸ்தியாக, ஊற போட்டிருப்பாங்க உப்புலேயே நிறையா, ஆனால் அது ஒரு மாதிரி நாக்கில் பட்டோன்னு சுருன்னு இருக்கும். அதே மாதிரி இது இது ட்ரை ஃபிஷ் அதுவுமே அப்படிதான். ஸோ இந்த மாதிரி நாக்கில் பட்டோன்னு சுருன்னு இருக்க ஃபுட்ஸ் பேர் ஷார்ப்புன்னு சொல்லும். த ட்ரை ஃபிஷ் இஸ் வெரி ஷார்ப், திஸ் கரி இஸ் வெரி ஷார்ப், அப்புறம் நாக்கில் பட்டோன்னு சுருன்னு இருக்கு. அம்மாட்ட கேட்குவோம், அம்மா ப்ளீஸ் கீப் அ ஷார்ப் ரசம் அப்படின்னு, அப்படின்னா நம்ம சுருன்னு ரசம் வச்சு கொடுங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைசி, நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பைசி பார்த்தோம், ஆனால் நம்ம கேட்குறது அந்த காரம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக இருக்கும், மிளகு பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஃபுட்டு வந்து எங்கே சாப்பிடுவோன்னா ஆந்திராவில், பிகாஸ் அவங்களுக்கு நேச்சுரலாகவே டேஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே ஸ்பைசியாக தான் இருக்கணும் ஃபுட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபுட்டை தான் நம்ம ஸ்பைசின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹீ இஸ் வெரி ஸ்பைசின்னு கூட சொல்லலாம், த பேபி இஸ் வெரி ஸ்பைசி, பார்க்க சூப்பராக இருக்குது. ஸ்பைசினா நீங்க பார்த்தோன்னே அப்படியே உங்களுக்கு அதுல எச்சி ஊறணும் வாயில சரிங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, பெல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு முக்கியமா சொல்லுங்க, சொல்லி அவங்கள வந்து லேர்ன் பண்ண சொல்லுங்க. அதாவது நமக்கு அறுசுவைகள் தான் தெரியும் இல்லைங்களா, அந்த அறுசுவைகளையுமே இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள், கற்றுக்க சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், இதில் போஸ்ட் பண்ண லெசன்ஸ் பாருங்கள்.
அண்ட் எஸ்பெஷலி த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் 30 டேஸ் அது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சிலபஸை தான் நம்ம அப்படி கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சைட் பை சைடு நம்ம ஓரல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.